பின்னர் சிறிது நேரத்திலேயே அவர் செயின்பாக்கம் பெரியார் நகர் பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த மைக்கேல் வயது இருபத்தி ஏழு என்பவருக்கும் பரத்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் பரத் அங்கிருந்து சென்றுள்ளார் ஆனாலும் ஆத்திரமடைந்த மைக்கேல் பின்தொடர்ந்து சென்று இரும்பு கம்பியால் பரத்தின் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த பரத் ரத்த வெள்ளத்திலேயே மயங்கி விழுந்து பரிதாபமாக இருந்தார் இது குறித்து தகவல் அறிந்ததும் வேலூர் வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரான நாகராஜன் மற்றும் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் மேலும் பரத் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பரத்தை கொலை செய்ததாக மைக்கேலையும் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் கள்ளக்காதல் தகராறில் இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் மைக்கேலுக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாகவும் அந்த பெண்ணின் மகளுடன் கொலை செய்யப்பட்ட பரத்துக்கு தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் இவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தகராறில் பரத் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே கடந்த பதிமூணாம் தேதி வேலூர் சைதாப்பேட்டையில் தோட்டப்பாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான ஐயப்பன் என்பவர் குத்திக் கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் கள்ளக்காத தகராறில் மேலும் ஒரு ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி